தாமஸ் இல்லை பிரிங்க. இன்றைக்கி முடியும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு 6 நாள் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டுங்க. அதனால தான் இப்போ நம்ம வண்டிக்கு ஃபுல் ஒயரிங் பண்ண போகிறோம். ஒயரிங் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஒயர்லாம் பற்றி எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் ஒயரிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சால்டிங் போட்டு வச்சுருக்கேன், சால்டிங் போட்டு சால்டிங் சூடிகிட்ருக்கு. அந்த பேட்டரிக்கு லைன் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா திறந்துடலாம் கைஸ். இதை திறந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பில்டரு ஆரோ ஃபில்டர்லாம் மாட்டலாம் வச்சுருக்கேன், அதை பற்றி வச்சுக்கலாம் மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கணும். நம்ம சால்டிங் வச்சிடலாம் கைஸ். இருங்க கைஸ், உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா மாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா டயோடு எடுத்துருக்கேன், டயோடு ரெண்டு டயோடு மங்கேஸ் மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா சால்டிங் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன டயரை வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பட்டாஸ் வெடி மாதிரி இருக்கும், சரம் மாதிரி இருக்குது, சரம் மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஏறும், எல்லாத்தையும் ஏறாது. நாங்கள் பிரச்சனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, தெரியாது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் அவுட் வெளியே போகும், ஒன்று வராது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறத நம்ம எப்படி கொடுத்துக்கலாம், பஸ்ஸில் பஸ்ஸில் கொடுத்துக்கலாம் கைஸ். ரேட்டு கொடுத்து நல்லா இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு இது கொடுத்துடலாம், உங்களுக்கு காட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டயர் எப்படி கொடுத்துடலாம், கரெக்டாக இருங்க, நேர் வச்சுக்கணும், பேட்டரி அடிக்காமல் இருக்குது. அதான் கைஸ் ஒரு டயர் வச்சாச்சு. அடுத்து இன்னொரு டயர் பார்த்தீங்கன்னா டயர் எங்கே சின்னது சின்ன வச்சுருந்தா இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா செஞ்சது ஆப்போசிட் வச்சுக்கணும் அந்த பக்கம். அப்போ தான் சார்ஜ் ஏர்லாம் அப்புறம் வெளியும் போக உள்ளே போகாது. பார்த்தீங்கன்னா வச்சு சார்டிங் வச்சு வாழ முடிச்சு கைஸ். குடிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒயரிங் அடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கணும், குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும். அடுத்தபடியாக வரணும் இருக்கேன் கைஸ், பாருங்கள். வீடியோ கேரம் மறக்காம புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. பார்த்தீங்கன்னா பின் போக முடியுது கைஸ், அதான் போயிடுச்சு. கைஸ் இன்னும் கொஞ்சம் டேட் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாலி கடிச்சு விட்ற வேண்டி தான். இதெல்லாம் பேஸ்ட் இருக்குது. இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொடித்து அதுக்கு போடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம சாலி கடிச்சு வச்சுலாம். இதெல்லாம் சூடாக இருக்குது. நல்லா சால்விங் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா சால்விங் நல்லா அடிக்கணும், நிற்கணும். சைட்டாக நின்றுச்சு வச்சுங்க, நல்லா சாலி நிற்கலாம் வச்சுங்க. சாணம் பிடிச்சிட்டு போட்டால் சரி நிற்கும். இப்போ அங்கே அடுத்தது அடிச்சுக்கலாம், நேர் வச்சுக்கலாம் கைஸ். நேர் வச்சு அடிச்சு விட்டு நம்ம ஒயரிங்லாம் கொடுக்கணும். இந்த வீடியோ முடியுமா, இந்த வீடியோ காட்ட முடியுமா தெரியல கைஸ். இன்னும் அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். நேரம் உட்கார முடியுது கைஸ். கைஸ்
ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா சவுண்ட் கிடைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை வெளியே வராது, உங்களுக்கு காட்டிடுறேங்க. வெதருக்கு பார்த்தீங்களா, வச்சு அடிச்சோம்னா சப்ளை வராது. கைஸ் ரெண்டு இதில் வச்சு சப்ளை வராது, லைட்டாக வராது, இல்லை சப்ளை வராது. சரி, அந்த உள்ளே வச்சு அடிச்சோன்னா சப்ளை வரும், இதில் சப்ளை வராது, பார்த்தீங்கன்னா வெளியே வராது கைஸ். அவ்வளோதான், இதுலேருந்து நம்ம எல்லா பேட்டரிக்கு பேரல் பண்ணி சீரியஸ் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணோம். பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணும் கனெக்ஷன் கொடுத்தா தாங்க ஆட்டோமேட்டிக்கு ஆஃப் பண்ண முடியும், கட் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கு நம்ம சுவிட்சை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம். இன்னொரு பாக்ஸ் சுவிட்ச் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கு. ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்து நம்ம சைக்கிள் ஃபிட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட முடியதில்லை, இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ சார்ஜிங் அடிக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதுக்கு டைம் ஆயிருங்க. வீடியோ ரொம்ப லெல்த்தாக போயிடும். இது அடித்த மாதிரி தான், இது எல்லாத்துக்கும் எல்லா பேட்டரி மொத்தம் 16 பேட்டரி, எல்லாத்துக்கும் பேட்டரிக்கு சால்டிங் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்க கைஸ், உங்களுக்கு எல்லாம் சால்வ் அடிஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒயரிங் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டரிக்கு டயர்டு அடித்தாச்சு, டயர்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு கைஸ். மொத்தம் 16 பேட்டரி மொத்தம் இருக்குது நம்மள்கிட்ட. இந்த 16 பேட்டரி நம்ம வண்டிக்கு வைக்கணும் கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டரிக்கு சால்விங் அடித்து பக்கம் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்புறம் 12 வோல்ட் 7 AH பேட்டரி, இது வரைக்கும் 7 AH பேட்டரி கைஸ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது 12 வோல்ட் பண்டையாச்சு, இது ஒரு 3 பேட்டரி 7 AH பேட்டரி, இது ஒன்று. இதுலேருந்து இது 3 பேட்டரி பார்த்தீங்கன்னா இது 12 AH, இது 2 14 AH. மொத்தம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள் கைஸ். மொத்தம் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க மொத்தம் 200 வோல்ட்டு பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், 200 வோல்ட்டு பக்கம் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம எத்தனை வோல்ட் கொடுக்குன்னு தெரியல கைஸ், கொடுத்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போயே வச்சு உங்களுக்கு ஒயரிங்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணி காட்டிடுவேன். ஆனால் துரு பிடிச்சிருக்கு பார்த்திங்க, ஈரமாக இருக்குள்ள நம்ம அப்படியே வச்சுனோம், பேட்டரி ஏதோ பாடிக்கிற துரு பிடிச்சி ஏதோ வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு பக்காவாக பெயிண்ட் அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பெயிண்ட் அடிக்கும் கைஸ், ரெண்டு பக்கம் பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒயரிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதான் கைஸ்லாம் பார்க்குறேன் கைஸ், பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு பெயிண்ட் அடித்து காயினும் காஞ்சி தான் உங்களுக்கு மாட்டும் காட்ட முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். அதான் கைஸ்லாம் பார்ட் 2 வீடியோ போட்டலாம், ஒன்று பிரச்சனை இல்லை. பெயிண்ட் அடித்து காயின் முடிச்சுன்னு உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா சுவிட்சில் அப்போ தான் வாங்கி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 சுவிட்ச் இருக்கு கைஸ், 16 சுவிட்ச், ஒரு பேட்டரிக்கு ஒவ்வொரு சுவிட்ச். பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே தான் வைக்கணும், வச்சுக்கலாம். ஆனால் கைஸ் பார்ட் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஆனால் கைஸ் வீடியோ ஆகாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.